வணக்கம். இன்றைக்கி நம்ம சிஎஸ்எஸ் போர்ட்டலில் எப்படி பட்ஜெட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல நமக்கான பட்ஜெட் செட் பண்ணுறதுக்கு முதல்ல டிடிஹெச்எஸ்லேருந்து இப்போ ஒரு பிளாக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிடிஹெச்எஸ்லேருந்து வரக்கூடிய ஃபண்டு என்னென்ன ஃபண்டு கொடுத்துருக்காங்க அதை ப்ரொசரிங்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஒரு நம்ம ஒரு எக்ஸல் ஒன்று தயார் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃபண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எஃப்எம்ஆர் மாதிரி ஒரு எக்ஸல் தயார் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லிமிட்டு வந்து என்னென்ன ஸ்கீமுக்கு வந்திருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சால் தான் பட்ஜெட் வந்து செட் பண்ண முடியும். ஸோ வந்து முதல்ல நம்ம பட்ஜெட் செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்கரில் பட்ஜெட் செட் பண்ணுறோம், செக்கரில் அப்ரூவ் பண்ணுறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்மளோட மேக்கரோட லாகின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து நெட் பேங்கிங் லாகினாக இருக்கலாம், இல்லைனா லோக்கலில் உள்ள மேக்கர் லாகின் எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இங்கே வந்து ஒரு பிளாக் எடுத்துருக்கேன். இங்கே இந்த பிளாக்கில் இவ்வளோ பட்ஜெட் வந்திருக்கு, அதில் எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட் செட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட்டை நம்ம செலவு பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ண முடியாது, அதை நம்ம கீழே உள்ள சைல்டுக்கு பிரித்து கொடுக்கணும். ஸோ அப்படின்னா இப்போ ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கீழே சைல்டு யார், நம்மளோட அடிஷ்னல் பிஹெச் தான் நமக்கு சைல்டு. மிச்சப்படி இப்போ ஜேடிஹெச்எஸ்ஸாக இருந்தால் ஜிஹெச் அவங்களுக்கு சைல்டு. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இந்த இதில் இருக்கக்கூடிய 163,919 இதுதான் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் லிமிட். இதை வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நான் ஒரு பிரேக்கப் எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டல் லிமிட் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் என்னலாம் அப்படிங்கிறது நான் அங்கே ஒரு எக்ஸலில் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ரிப்போர்ட்டாகவும் பார்க்கலாம், அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 4 ஸ்கீமுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கீமுக்குலாம் கொடுத்துருக்காங்க, இப்போ 2 பிஹெச் இருக்குது இங்கே கோயிலுத்து வடக்கு பார்ப்பாங்களா, இந்த 2 பிஹெச்சுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை வந்து பிரித்து கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 163,919. ஸோ அதில் வந்து ஏற்கனவே இந்த ஒரு சில ஃபண்டெலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நியூவாக கொடுத்துருக்குது இந்த எனக்கு ஃபல்ஸ் போலியோ மட்டும்தான் நியூவாக கொடுத்துருக்காங்க, மீதியெல்லாம் ஏற்கனவே கொடுத்த ஃபண்டு அதை நான் லிமிட் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த ஃபண்டு ப்ளஸ் இப்போ நியூவாக கொடுத்தது எப்படி சேர்த்து மொத்தமாக லிமிட் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் ஐஏ, பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் ஐஏயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு பட்ஜெட் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 67,600 அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் வந்து இந்த வடக்கு பாப்பங்களம் பிஹெச்சுக்கும், 59,800 கோயிலுத்து பிஹெச்சுக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பிரேக்கப் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த கோயிலுத்து பிஹெச் பார்த்திங்கன்னா இந்த 2 அமௌண்ட் சேர்ந்து, அதாவது இந்த 3 அமௌண்ட் சேர்ந்து 59,800 வருது. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன். இப்போ நியூவாக கொடுத்துருக்குது ஒரே ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பல்ஸ் போலியோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 3 செய்ய அப்படின்னா இந்த பல்ஸ் போலியோ பிஹெச் 100 ஹச்எஸ்சி 100 எல்லாம் சேர்ந்து டோட்டல் லிமிட் வந்து 78,178. ஸோ அப்போனா என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய பட்ஜெட் ப்ளஸ் இப்போ நியூவாக கொடுத்துருக்குது எல்லாம் சேர்த்து டோட்டல் பட்ஜெட்டாக நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணணும், கோயிலுத்து பிஹெச்சுக்கு 78,178 நம்ம செட் பண்ணணும். செட் பட்ஜெட்டில் போய்ட்டு 78,178. இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்லேயும் சேம், ஏன்னா நமக்கு கீழே சைல்டு கிடையாது, அதனால் அதே அமௌண்ட்டை சேம் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், செட் பண்ணிடலாம். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் எப்போவுமே 0, ஏன்னா நமக்கு கீழே சைல்டு கிடையாது. ஓகே, செட் பட்ஜெட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தோடனே ஸோ நமக்கு சக்ஸஸ்ங்கிற ஒரு மெசேஜ் வந்துடும். இப்போ செட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட்டை நம்ம வந்து மேக்கரில் செட் பண்ணியிருக்கோம், நம்ம செக்கரில் வந்து அப்ரூவ் பண்ணணும். செக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவர், செக்கர் லாகினில் வந்து நம்ம வந்து அப்ரூவர் ஸ்கீம் ஆக்டிவிட்டியில் பட்ஜெட் அலோகேஷன் ஐயில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே ஆயிரும், கரெக்டான பட்ஜெட் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒரு தடவை கூட நம்ம பட்ஜெட் செட் பண்ணியிருக்க பட்ஜெட் கரெக்டு தானே அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து பல்காக தான் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதாவது பல்காக மீன்ஸ் ஸ்கீம் வைஸாக நம்ம வந்து அப்லோட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த அமௌண்ட் வந்து இப்போ நம்ம கோயிலுத்துக்கு வந்து 78,178 அப்படிங்கிற பேமெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பல்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து ஸ்கீம் வைஸாக நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு முதல்ல செக்கர் லாகினில் போயிட்டு, சாரி அதாவது மேக்கர் லாகினில் வந்து ஸ்கீம் ஆக்டிவிட்டி இல்லை காமன் வைஸ் லிமிட்டில் செட் மாடிஃபை லிமிட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கீழே உள்ள சைல்டு எல்லாம் டிஸ்பிளே ஆகும், என்னென்ன பட்ஜெட் வந்து டோட்டல் பட்ஜெட் இருக்குது அவங்களுக்கு நம்ம வந்து இப்போ ஸ்கீம் வைஸாக நம்ம லிமிட் செட் பண்ணணும். இப்போ உதாரணமாக நான் கோயிலுத்து பிஹெச்சுக்கு நான் லிமிட் செட் பண்ணணும் அப்படின்னா
ஏற்கனவே நான் என்னென்ன லிமிட் செட் பண்ணியிருக்கனோ அதெல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து அன்டேட் ஃபண்ட் பிஹெச்சுக்கு 39,000 சப்சென்டர் அதாவது ஹெச்எஸ்சிக்கு உள்ள ஃபண்டு வந்து ஒரு 20,800 நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 39,000 பிஹெச் அமௌண்ட்டு சப்சென்டர் அதாவது சப்சென்டர் வந்து ரெண்டு அமௌண்ட்டாக வந்துச்சு. அதனால் நான் ரெண்டு டைமாக லிமிட் செட் பண்ணதுனால இந்த மாதிரி பிரித்து காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் அப்படின்னா இந்த இப்போ வந்து அடுத்து நம்ம பல்ஸ் போலியோவுக்கு நம்ம லிமிட் செட் பண்ண போகிறோம். இப்போ பல்ஸ் போலியோக்குள்ள கோடு பார்த்தீங்கன்னா C.6.1. ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்துடும். இப்போ இங்கே ஸ்கீமில் வந்துட்டு C.6.1 ஓகே இல்லை நீங்கள் இங்கே கூட போய் சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை எந்த லிமிட்டுமே செட் பண்ணலை. ஒருவேளை நம்ம இதாக லிமிட் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பழைய லிமிட் என்ன இருக்கோ அது இங்கே இருக்கும். நியூவாக என்ன லிமிட் செட் பண்ண போகிறோமோ அந்த லிமிட் நம்ம செட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுத்துப்பி ஈச்சுக்கு நம்ம பல்ஸ் போலியோ வந்து 18,378 ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து இது வந்து ஒரு டைம் மட்டும் தான் பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம என்னென்னா அந்த அமௌண்ட் அப்படியே போட்டுறோம் சரிங்களா. சில டைமில் என்ன இப்போ நம்ம வந்து பேமெண்ட் செட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு இதில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் வருது என்னென்னா இப்போ வந்து உதாரணமாக நான் என்ன சொல்கிறேன் இப்போ 100.PEH 39,000 கொடுத்துட்டாங்க சரிங்களா. 39,000 கொடுத்துட்டாங்க பட் ஆனால் அதுவும் செலவும் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தால ஒரு 50,000 வந்து மறுபடியும் ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பட்ஜெட் இந்த அண்டேட் ஃபண்ட் சப்சென்டர் சாரி அண்டேட் ஃபண்ட் பிஹெச்சுக்கு என்ன ஆட் பண்ணணும், வெறும் 50,000 ஆட் பண்ணணுமா இல்லைன்னா இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ வந்து அவங்க செலவு பண்ணியிருந்தாலும் செலவு பண்ணட்டாலும் நியூ லிமிட் அப்படிங்கிற போது செட் பண்ணும்போது வந்து இங்கே வந்து நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு அமௌண்ட்டு சேர்த்து தான் செட் பண்ணணும். என்ன அமௌண்ட்டு இந்த நம்ம அண்டேட் ஃபண்ட் பிஹெச்சுக்கு இப்போ கொடுத்த அமௌண்ட் ப்ளஸ் பழசு ரெண்டும் சேர்த்து அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 89,000 அப்படிங்கிறது தான் நம்ம நியூ லிமிட்டில் ஸ்கீம் வைஸாக பண்ணும்போது பண்ணணும். ஸோ நம்ம எப்படி நம்ம பல்க்கு பட்ஜெட் அலோகேஷன் ஐயில் போய் பல்க்காக எப்படி பண்ணோம், பழைய ஸ்கீமு இப்போ உள்ள ஸ்கீமு எப்படி சேர்த்து ஆட் பண்ணோம், அதே மாதிரி தான் இதையும் சேர்த்து ஆட் பண்ணணும். இப்போ உதாரணமாக இப்போ டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிங்கன்னா இப்போ சேலரி மந்த்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படின்னா இப்போ ஜனவரியில் கொடுத்த சேலரி ப்ளஸ் மார்ச்சு பிப்ரவரி மார்ச்சு கொடுக்கும்போதும் அந்த எல்லா ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன செய்யணும் பட்ஜெட் செட் பண்ணணும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்கே பட்ஜெட் செட் பண்ணிட்டோம். எங்கே வந்து செக்கரில் வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிடலாம். அப்ரூவரில் ஸ்கீம் ஆக்டிவிட்டியில் காமெண்ட் வைஸ் பட்ஜெட் லிமிட்டு சொல்லிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பட்ஜெட் செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்கீமு எல்லாமே இங்கே வந்துடும். நம்ம ஒர்க்காக வெரிஃபை பண்ணிட்டு கூட அமௌண்ட் சரிதானான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு கூட நம்ம அப்ரூவ் பண்ணிடலாம். இங்கே 18,378 அமௌண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம லிமிட் செட் பண்ணுறது ஓகேவா. லிமிட் செட் பண்ண பிறகு நான் அப்ரூவ் பண்ண பிறகு சக்ஸஸ் இருந்த மெசேஜ் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்கீமைஸாக லிமிட் செட் பண்ணுறது. முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் ஒரு லிமிட்டை வந்து பல்காக லிமிட் செட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே கொடுத்த ஸ்கீமு இப்போ கொடுத்த எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு பல்க் பேமெண்ட் அதாவது பல்க் மீன் மொத்த பேமெண்ட்டாக மொத்த அமௌண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஸ்கீமில் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம ஸ்கீம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கீம் வைஸாக காமனண்ட் வைஸாக லிமிட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு இப்போ ஒரு பட்ஜெட்டை பொறுத்தவரையில் ரெண்டு இடத்துல நம்ம லிமிட் செட் பண்ணணும். ஒன்று பட்ஜெட் அலோகேஷன் ஐஏல, பட்ஜெட் அலோகேஷன் ஐஏல வந்து பல்காக நம்ம லிமிட் செட் பண்ணுறோம். பட்ஜெட் அலோகேஷன் ஐஏல வந்து எப்படி நம்ம மொத்த அமௌண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாமே நம்ம கீழே உள்ள சைல்டுக்கு இப்போது ஒரு பிளாக்கு பொறுத்தவரையில் அடிஷ்னல் பிஹெச் மட்டும்தான் இருக்கும். அது வந்து வேறு அது கீழே எதுவும் சைல்டு இல்லாதனால எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ணுறோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் என்னங்கிறத கொடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம எது எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட்டோ அதுக்கு மட்டும்தான் ஸ்கீம் வைஸாக லிமிட் செட் பண்ண முடியும். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் லிமிட்டுக்கு ஸ்கீம் வைஸாக செட் பண்ண முடியாது. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஸ்கீம் வைஸாக பட்ஜெட் அலோகேஷன் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ நன்றி.